रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णतेजिगपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपास्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठादिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्तसिग्मांशुजाले निरवधिकरुणाद्धौ वेदचूडा गुरु मे भवतु परमभक्ति श्रीनिधो वेङ्कटेशे अनादं पाणिनीयञ्च சர்வசாஸ்திர உபகாரகம் என்று சம்ஸ்கிருதத்தில் ஒரு வழக்கு இருக்கு. எல்லா சாஸ்திரம் படிக்கணும்னாலும் அதுக்கு ரொம்ப உபகாரகமாக ரெண்டு சாஸ்திரம் இருக்கான். ஒன்று கணாதர் பண்ண வைசேஷிக சாஸ்திரம், ரெண்டாவது பாணினி பண்ண வியாக்கரண சாஸ்திரம் என்று ரெண்டு. பாணினி பண்ண வியாக்கரண சாஸ்திரம் ரொம்ப முக்கியங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது சம்ஸ்கிருத இலக்கணம். சம்ஸ்கிருத இலக்கணம் தெரிஞ்சாதான் நாமும் அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும். அதில் பதம் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சாதானே அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். அதனால் சம்ஸ்கிருத பாஷையினுடைய கதி, சம்ஸ்கிருத பாஷை எப்படி இருக்கும், பதங்கள்லாம் எப்படி இருக்கும், எது விபக்தி எது பிரகிருதி முதலானதெல்லாம் தெரிஞ்சுட்டாதான் நாம் அந்த பாஷையில் ஏதாவது சாஸ்திரம் படிக்க முடியும். அதனால் பாணினி பண்ண வியாக்கரண சாஸ்திரமானது நமக்கு பதங்களை பற்றி நன்னா சொல்கிறபடியினால அது தேவையாக இருக்கு. முதல்ல காணாதம்னு ஒன்று சொல்லியிருக்கார். காணாதம் அப்படின்னா கணாதர் பண்ண வைசேஷிக சாஸ்திரம் என்று பெயர். கணாத மகரிஷி இந்த மகரிஷி எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி இந்த வைசேஷிக சாஸ்திரத்தை பண்ணியிருக்கார். வைசேஷ சாஸ்திரங்கிறது ரொம்ப பிரச்சீனமானது, அதுவும் ரொம்ப முக்கியமானது, அதுவும் ரொம்ப உபகாரகமானது அப்படிங்கிறார். எல்லா சாஸ்திரம் படிக்கிறனாலும், எல்லா சாஸ்திரம் படிக்கணும்னாலும் இந்த வைசேஷிக சாஸ்திரம் தேவையா? எல்லா சாஸ்திரம்னா நம்ம வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறோம்னா கூட முதல்ல வைசேஷிக சாஸ்திரம் படிச்சிருக்கோம். அது ரொம்ப தேவையா இருக்கு. அப்போதான் இது புரியுமா, இல்லாட்டா அது புரியாதான். அந்தளவு அது உபகாரகம் அப்படிங்கிறார். அப்படி என்ன இருக்கு அதில் அப்படின்னு கேட்டா, கணாதர் பண்ண வைசேஷிக சாஸ்திரத்தில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த பதார்த்தங்களை பற்றி ரொம்ப சரியாக சொல்லியிருக்கா. சரியானா என்னன்னு கேட்டால் தெளிவாக சொல்லியிருக்கா. அவாதான் வைசேஷிக மதத்தில் திரவியங்கள் என்ன, அத்ரவியங்கள் எவை, குணங்கள் எவை, கர்மங்கள் எவை, இந்த மாதிரி பதார்த்தங்களை எல்லாம் நன்னா பிரித்து அது ஒரு சாஸ்திர ரீதியில் ஒரு பதார்த்தத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியுமோ அப்படிலாம் பிரித்து ஸ்பஷ்டமாக சொன்னது இந்த வைசேஷிக சாஸ்திரம் தான். அதனால் எப்படியானா பதத்தை தெரிஞ்சுக்கணும்னா வியாக்கரணம் வேணுமோ, அந்த மாதிரி அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைசேஷிக சாஸ்திரம் தேவையாக இருக்கு. இப்போ நாமளே ஒரு ஒரு பதார்த்தத்தை எடுத்துருந்தோம்னா, ஒரு பழம் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ லௌகீக ரீதியில் பார்த்தா பழம் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் கணாதர் வைசேஷிக சாஸ்திரத்தில் இந்த பழம் அப்படிங்கிறது திரவியம் அப்படின்னும், இந்த பழத்தில் சில குணங்கள் இருக்குது அப்படின்னு பிரிக்கிறார். குணங்கள் எவை அப்படிங்கிட்டனா, ரூபம், ரசம், கந்தம், ஸ்பரிசம் அப்படின்னு முதலான குணங்கள்லாம் இந்த பழத்தில் இருக்குது அப்படின்னு பிரித்து காமிக்கிற. அது தவிர கர்மா, அதாவது கிரியா, ஒரு ஆக்ஷன் ஒன்று இருக்குங்க. பழம் வந்து கீழே விழுறதுன்னு வச்சுப்போம். அப்போ கீழே விழுதல் அப்படின்னு ஒரு கிரியா அந்த பழத்தில் இருக்குது அப்படிங்கிற. அந்த மாதிரி வெறும் திரவியம் மட்டும் இல்லை, திரவியம் இருக்குது, திரவியத்தில் குணம் இருக்குது, அதே மாதிரி திரவியத்தில் கர்மம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் பிரித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சாஸ்திரம்தான் வாகா இருக்குது. அந்த சாஸ்திரம்தான் நமக்கு அடிப்படையாக இருக்குது. அதனால் எந்த சாஸ்திரம் படிக்கிறவளாக இருந்தாலும் சரி, வேதாந்த சாஸ்திரமே படிக்கிறவளாக இருந்தாலும் சரி, முதல்ல வைசேஷிகம் படிச்சுட்டு அப்புறம் வேதாந்த சாஸ்திரத்துக்கிட்ட வந்தால் தான் இது நல்லா புரியும். கேட்டால் புரியாது. காணாதமும் இந்த பாணினியம், அதாவது வியாக்கரணமும் வைசேஷிகமும் படித்தா தான் இங்கே புரியும். அதில் தான் அத்தனை ஸ்பஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற. சுவாமி வேதாந்த தேசியன் கூட
நம்முடைய சித்தாந்தங்கள் எல்லாம் எடுத்து சொல்லும்போது வைசேஷிக சித்தாந்தத்தை இட்டே சொல்ற வழக்கம். அதாவது வைசேஷிக சித்தாந்தத்தை முன் வச்சு அவா இப்படி சொல்றார், அது சரியா அது தப்பா, வைசேஷிக சித்தாந்தத்துல சொன்ன விஷயத்தை நாம ஒத்துண்டிருக்கோமா இல்லையா, அதான் இப்ப நமக்கு பிரச்சனை. அவ சொல்றது சரி அப்படின்னா நம்ம அது ஒத்துண்டிருக்கோம், அவ சொல்றது ஒத்துக்கல அப்படின்னா வைசேஷிக வார்த்தை இப்படி சொல்றா நாம அதை ஒத்துக்கல நம்ம மதம் இப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா நம்ம மதத்தை நம்ம தெளிவா சொல்லணும்னா கூட அதுக்கு வைசேஷிக மதம் தேவையா இருக்கு, அது முன்னாடி வச்சுட்டு அவ சொல்றது நம்ம ஒத்துண்டிருக்கோமா இல்லையா, ஒத்துக்கலன்னா நம்ம மதம் நல்லா புரியும், ஒத்துண்டோம்னா சரி. இதுவானாலும் நமக்கு வந்து அது ரொம்ப தேவைப்படுறது. ஆனா சுவாமி தேசியன் கிரந்தங்கள்ல அந்த வைசேஷிக மதத்தை முன்னிறுத்தி தான் நம்ம மத சித்தாந்தங்கள் சொல்ற வழக்கம். அவ போயிருக்கிற வழி அப்படி சிவாஷ்யத்துல கூட வைசேஷிக மதம் அதை பத்தி எல்லாம் இருக்கு. அதனால இப்போ ரொம்ப குறிப்பாக இந்த அத்ரவிய சரத்துல வைசேஷிக மதத்துல நிறைய விஷயத்த சொல்ற, வைசேஷிக மதத்துல இருந்து எடுத்து சொல்ற. அத்ரவியம் 10 அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர், அத்ரவியங்கள் வருது மொத்தமே 10 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா வைசேஷத்துல நிறைய சொல்றான், குணம் வேற கர்மம் வேற சாமானியம் விசேஷம் சமவாயம் அபாவம் நிறைய சொல்றான். அது எல்லாத்தையும் வரிசையா இப்ப வந்து ஒன்னு ஒன்னா பார்த்து ஆராய போறார். அவ சொல்றது தேவையா, கட்டாயம் சொல்லிதான் ஆகணுமா, சொல்லக்கூடாதுன்னா ஏன் சொல்லக்கூடாது, சொல்லணும்னா ஏன் சொல்லணும், எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தத்துவமுக்தாகலாரத்துல சாதிச்சிருக்க. இப்போ குணங்களை பற்றி பார்த்துன்னு வரும். குணம் அப்படின்னா திரவியத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய தன்மைகள், அதாவது ரூபம் ரசம் கந்தம் ஸ்பரிசம் முதலான குணங்கள். நம்ம மதத்தை பற்றி பார்த்தோம்னா குணம் அப்படின்னா பிரதானமாக வரக்கூடிய மூணு குணம் சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு மூணு. இது வைசேஷிகத்தில் சொல்லலை, இது வைதிகமாக இருக்கு, அதாவது வேதத்தில் சொல்லியிருக்காது, இத்திகாச புராணங்களில் இருக்கு, அதனால நம்ம ஒத்துண்டிருக்கோம். சத்வம் ரஜஸ் தமஸ்னு மூணு குணங்கள் இந்த பிரகிருதியிலேருந்து வந்த எல்லா அச்சேதன வஸ்துகளையும் இருக்கு அப்படின்னு ஒத்துண்டிருக்கும், அது போகட்டும். அதுக்கப்புறம் பிரதானமான குணங்கள் 5, ரூபம் ரசம் கந்தம் ஸ்பரிசம் சப்தம் என்ன 5. இதை பத்தி நம்ம முன்னாடி பார்த்தோம், இப்படி அழகா 5 குணம் இருக்கு. இந்த 5 குணத்துக்காக நமக்கு 5 இந்திரியம் இருக்கு. ரூபத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கண்ணும், ரசத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாக்கும், கந்தத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மூக்கும், இப்படி ஒரு ஒரு குணத்துக்கும் ஒரு ஒரு இந்திரியத்தையும் பகவான் கொடுத்து ஒரு ஒரு குணத்துக்கும் ஆதாரமாக பஞ்சபூதங்களையும் ஒரு பூதத்தையும் கொடுத்து இப்படி அழகா பகவானுடைய விவஸ்தையை பற்றியும் பார்த்தோம். நாம பகவான் எத்தனை அழகா நமக்கு விவஸ்தை பண்ணி கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஆக சத்வம் ரஜஸ்தமஸ்னு மூணு குணம், அது தவிர இந்த ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் சப்தம் என்ன 5 இந்திரியத்தினாலே தெரியக்கூடிய 5 குணம், 3, 5, 8. அதுக்கப்புறம் சம்யோகம் என்ன ஒண்ணு, சக்தி என்ன ஒண்ணு, இவ்வளவுதான், மொத்தம் 10 தான் இருக்க. சம்யோகம் அப்படின்னா சேர்ந்து இருத்தல் என்ன அர்த்தம், சேர்ந்து இருத்தல் அப்படிங்கிறது தனியா ஒண்ணு சொல்லணும். ஏன்னா ரெண்டு புஸ்தகம் இருக்கு, ரெண்டு புத்தகம் தனித்தனியா இருக்குன்னு வச்சுக்கோம், புத்தகம் தனித்தனியா இருக்குன்னு புத்தகம் சேர்ந்து இருக்க புத்தகத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ, நம்ம விவகாரத்திலேயே வித்தியாசம் பண்றோம் இல்லையோ, அங்க தனியா இருக்க புத்தகம் இல்ல சேர்ந்து இருக்க புத்தகம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அதனால சேர்க்கை என்று ஒண்ணு சொல்லணும், அதுதான் சம்யோகம் பேர். சக்தி என்று ஒண்ணு, சக்தினா எல்லா வஸ்துக்குமே சக்தி உண்டு, ஒவ்வொரு வஸ்துக்கும் ஏதாவது ஒரு சக்தி இருக்கும், காற்றுக்குன்னா ஒரு சக்தி இருக்கு, ஜலத்துக்குன்னா ஒரு சக்தி இருக்கு, ஒன்னு ஒண்ணுத்துக்குமே ஒரு காரியத்தை உண்டாக்குற சக்தி இருக்கு. ஒரு பானை பண்ணானா பாலத்துக்கு ஜலாகரண சக்தி இருக்கு, ஜலத்தை கொண்டு வரணும் அப்படின்னா பானை வச்சு தானே கொண்டு வர முடியும், அதனால அந்த சக்தி இருக்கு. இதே துணியை வச்சு கொண்டு வர முடியாது, மண் அப்படின்னா மண்ணுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, அதுலேருந்து பானை உண்டாக்க முடியும், எள்ளு அப்படின்னா எள்ளுக்கு ஒரு சக்தி இருக்கு, அதுலேருந்து எண்ணெய் உண்டாக்க முடியும், இப்படி ஒரு ஒரு வஸ்துக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்கு அப்படின்னு, சக்தி அப்படின்னு ஒரு குணம். ஆக 10 குணம் சொல்லியிருக்காரு. இதுல இந்த வைசேஷிக மதம் சொன்னேன் இல்லையா, அநாத மகரிஷி பண்ண அவா மதத்துல 24 குணங்கள் சொல்லியிருக்காங்க, 1, 2, 10 கிடையாது, சதுர்விம்சத்தில் குணாக 24 குணங்கள், ரூப ரச கந்த ஸ்பர்ச சப்தம் போல சத்வரஜ சமஸ் சொல்லல,
இன்னும் நிறைய குணங்கள்லாம் சேர்த்து 24 குணம் சொல்லியிருக்கான். இப்போ சுவாமி தேசியன் அதை எடுக்கிற இப்போ வைசேஷிக மதத்தில் சொன்ன அந்த குணங்கள் எல்லாம் நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாமனா நாம மட்டும் இல்லை, வைசேஷிகாலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னது தப்புங்கிற நீங்க அப்படித்தானே 24லாம் கனெக்ட் பண்ணது தப்பு. மொத்தம் 10 தான், 10க்கு மேலே கிடையாது. நீங்க கனெக்ட் பண்ணது சரியா ஆலோசிச்சு பார்க்காமல் ஏதோ சொல்லியிருக்கோங்க, அதை நாங்க ஏத்துக்க முடியாது, நீங்களும் ஏத்துக்க கூடாது என்று வாதம் பண்ற. இப்போ வைசேஷிக மதத்தை பின்பற்றுறவான்னு இப்போ யாருமே கிடையாது. அதனால இந்த மனுஷால எந்த விதத்திலையும் பாதிக்காது. நம்ம சித்தாந்தம் நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கிறேன். அதுல வந்து சில குணங்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரூபரச கந்த ஸ்பர்ஷ சப்தம் அப்படிங்கிற மாதிரி ஸ்னேகம்னு ஒரு குணத்தை பற்றி பார்த்தோம். ஸ்னேகம்னா பிசு பிசுப்பு, பிசு பிசுப்புன்னு ஒரு குணம் இருக்கு, அது ஜலத்தில் இருக்குன்னு இருக்கா அப்படின்னு வைசேஷிகளை எழுதி வச்சிருக்கா. அதான் ஒட்டுங்கிறாவ, கையில் ஜலத்தை எடுத்தா கையில் ஒட்டிடுது, கையில் புஸ்தகம் எடுத்தா புஸ்தகம் கையில் ஒட்ட மாட்டேங்கிறது, ஆனால் ஜலம் மாத்திரம் ஒட்டது. அதில் ஸ்னேகம் இருக்கு, எண்ணெயில் ஸ்னேகம் இருக்குங்கிறா. அந்த ஸ்னேகங்கிற குணம் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்னேகம்னா ஒட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அதை தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு விட்டார் இவர். ஏன்னு கேட்டானா ஜலத்தில் தானே ஸ்னேகம் இருக்கு, அப்போ என்னன்னு கேட்டா ஜலம் தான் ஒட்டும், ஸ்னேகம்னு வேண்டாம், ஜலம் மட்டும்தான். இந்த ஒரு தனி சுவாவம், எப்படி அக்னிக்கு உஷ்ணம் அப்படிங்கிற சுவாவம் இருக்கோ மாதிரி ஜலத்துக்கு ஒட்ட வைக்கிறதுன்னு சுவாவம் இருக்கு. மாவெல்லாம் சேர்த்து செஞ்சு ஒட்ட வைக்கணும் அப்படின்னா ஜலத்தை சேர்க்கிறோம், ஏன்னா மாவு ஒட்டாது ஜலம்தான் ஒட்டும். ஜலத்துக்கு ஜலத்தினுடைய ஒரு சுபாவம் இது அப்படின்னு சொன்னா போறோம் அப்படின்னு விட்டார். இல்லை ஜலத்தில் இருக்க ரூபந்தான் அது அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஜலத்தில் இருக்க ரசம் தான் அது அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் பலவிதமா இருக்கும் இல்லையோ. அப்போ இன்னொன்று சொல்லியிருக்கார், ஜலமானது ஒட்ட வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அக்னியானது பிளக்க வைக்கிறது, அது உண்டு இல்லையோ. அக்னிப்பட்டா வஸ்துகள்லாம் பிளக்கும், நல்ல வெயில் பட்டான்னா மூங்கில்லாம் பிளந்து போகும். நல்ல சூட்டில் ரயில்வே தண்டவாளம் கூட பிளக்கிறது அப்படிங்கிறா. அப்போ அக்னிக்கு பிளக்கிற சுபாவம் உண்டு, ஜலத்துக்கு சேர்க்கிற சுபாவம் உண்டு. அப்போ அது ஒரு தனி குணம் சொல்லணும் இல்லையோ அக்னியில், அதை யாரும் சொல்கிறது இல்லை. ஏன் ஜலத்துக்கு மாத்திரம் சொல்கிறோங்கோ, அக்னிக்கு பிளக்கிற சுபாவம் உண்டே அதையும் சொல்ல மாட்டேங்கிறங்கோ அப்படிங்கிறார். அதனால் இதெல்லாம் தனியாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அது அதனுடைய சுபாவம். லோகத்தில் எத்தனையோ வஸ்துகளுக்கு எத்தனையோ சுபாவம் உண்டு அப்படின்னு சொன்னால் போகிறோம்ன்றார். அது மாதிரி குருத்வம் அப்படிங்கிற குணத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். குருத்வம் அப்படின்னா வெயிட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதுவும் அவ சொல்லியிருக்கா, 24 குணம் சொல்லிட்டு இருக்கோம், நிறைய சொல்லிட்டு இல்லையோ. 24 குணம் சொல்லும்போது ரூபரத கந்த ஸ்பர்சம் தவிர சங்கியா பரிமாணம் பிரசத்வம் சம்யோகம் விபாகம் பரத்வம் அபரத்வம் குருத்வம் திரவத்வம் ஸ்னேகம் சப்தம் புத்தி சுக துக்க இச்சா துவேஷ பிரயத்தனம் தர்மம் அதர்மம் சம்ஸ்காரம் அப்படின்னு லிஸ்ட் போட்டிருக்கா. இப்போ குருத்வம் அப்படிங்கிறது அவன் சொல்றான், குருத்வங்கிறது பழத்தில் இருக்கு. ஒரு உதாரணம், அதனால பழம் கீழே விழுது, அக்னியானது மேல் நோக்கி எரியுது. பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருந்ததுன்னா அப்போ அக்னியும் இழுக்கணுமோ இல்லையோ, ஆனால் அக்னியும் இழுக்க மாட்டேங்கிறது, அக்னி மேலே தானே எரியிறது. நம்ம தீபட்டியை கீழே பிடிச்சா கூட அக்னி மேல் நோக்கி எரியிறது, பூமி ஈர்ப்பு விசைக்கு அக்னி உட்படலை. என்ன காரணம் அப்படின்னா அக்னியில் குருத்வம் இல்லை அப்படிங்கிறார். அதனால தான் அது மேலே போயின்னு இருக்கு. அதே மாதிரி தான் வாயுவும், வாயுவில் குருத்வம் இல்லை, அதனால தான் வாயுவும் மேலே போகுது, இல்லை சைடில் குறுக்க போகிறதே தவிர பூமியால் ஈர்க்கப்பட்டு கீழே விழலை. திருப்பி திருப்பி இந்த பழம் முதலானதும் ஜலம் முதலானதும்னா கீழே விழுந்து, அதனால் எதில் குருத்வம் இருக்கோ அதுதான் கீழே விழும் இல்லையா. அதனால் குருத்வம்னு ஒரு குணம் இருக்குன்னு சொல்கிறார். அதுவும் இவர் கண்டிச்சிருக்கார், அப்படிலாம் குருத்வம்னு தனி குணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னார். ஏன்னு கேட்டால் இது கீழே விழுறதுக்கு காரணமாக இதில் குருத்வம் இருக்குது அப்படின்னா, அப்போ அக்னி மேலே போகிறதுக்கு காரணம் அதில் ஒரு குணம் இருக்குதுன்னு சொல்லணும்.
அக்னி மேலே எரியறதோ இல்லையோ, மேலே ஜொலிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுல ஒரு இதுல குருத்வம் இருக்கா மாதிரி அதுல லகுத்வம்னு என்ன சொல்லிக்கலாம், லகுத்வம்னு ஒரு குணம் இருக்குன்னு சொல்லணும் அப்படின்லாம் சொல்லல. அவா அவாளே சொல்லல, யாருன்னா வைசேஷ மதத்துக்காரர்களே சொல்லல. வாயு குறுக்கா வீசுறது, குறுக்கா வீசறதுக்கு காரணம் என்ன, பழம் மேலிருந்து கீழ் விழறதுக்கு காரணம் குருத்வம் அப்படின்னு சொன்னா இல்லையோ, அக்னி கீழிருந்து மேல போறதுக்கு காரணம் என்ன, வாயு சைட்ல குறுக்கா போறதுக்கு காரணம் என்னெல்லாம் வா சொல்லல. அதற்கெல்லாம் காரணம் கிடையாது, அதிர்ஷ்டம் தான் காரணம் அப்படிங்கிறா. அப்ப அதே மாதிரி பழம் கழுவுறதுக்கும் அதிர்ஷ்டம் தான் காரணம்னு சொல்லலாம். அதாவது யுக்தினால கல்பிச்சு சொல்றதா இருந்தா அப்போ சரியான யுக்தி வச்சு சொல்லணும், மனசு தோன்றா மாதிரி சொல்ல முடியாது. அதனால குருத்வம் முதலான குணங்கள்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்க. அதுவரை 411 திருநாமம் ஆயிருக்கு. 411 திருநாமத்துல ஸ்னேக குணாந்தர பாதகா, ஸ்னேகம் என்று தனி குணம் கிடையாது என்று சாதிச்ச. 412 நிராகிருத குருத்வ திரவத்வாக்கிய அந்ய குணத்வயா, குருத்வம் என்னும் திரவத்வம் என்னும் இரண்டு தனி குணங்களை நிராகரணம் பண்ணவர் என்று அர்த்தம். குருத்வம் தான் இப்ப சொன்னேன், அதே மாதிரிதான் திரவத்வம் அப்படிங்கிறதும். திரவத்வம்னா ஒழுகி போ, ஒழுகி போறதுக்கு காரணமா இருக்கிற ஒரு குணம். ஜம் ஒழுகி கீழே போறது இல்லையோ, ஆனா அது கூட என்ன சொன்னார்னா, அவயவ அமைப்பு இருந்தா அப்படிதான் கீழே போகும், உளுந்து கீழே போற மாதிரி அப்படி போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால அவயவ அமைப்பு தான் காரணமே தவிர இது காரணம் இல்லை. ஏன் உளுந்து மாத்திரம் கீழே உருண்டு 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 உளுந்து போறது, இதே தோரம் பருப்பு ஏன் போக மாட்டேங்கிறது, கடலை பருப்பு ஏன் அப்படியே நிற்கிறதுன்னா அதனுடைய அமைப்பு அப்படி இல்லை, அதான காரணம். இதுக்காக ஒரு குணங்கள்லாம் கற்றுக்கணும், அது அதனுடைய அமைப்பு ஏற்ற மாதிரி. உளுந்து வந்து உருட்டையா இருக்கு, அந்த உருட்டையான அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கீழே விழருது, அது அதாவது மண்ணில் போட்டான்னா அப்படியே உருண்டு விழருது, ஆனால் இது உருளாது அப்படிங்கிறதுக்கு அமைப்பு தான் காரணம். அதனால குருத்வம் திரவத்வம் முதலான குணங்களை எல்லாம் நிராகரணம் பண்ணார் அப்படிங்கிறது அந்த திருநாமத்தில் வந்தது. 413 திருநாமம் குருத்வாகம நிர்வோஷா, அடுத்து குருத்வ அத்யக்ஷ லிங்கனுத்து, இது ரெண்டும் குருத்வத்தை பற்றினாலும் திருநாமங்கள். குருத்வ ஆகம நிர்வோதா, குருத்வத்தை பற்றி சொல்லும் வேதத்தை நிர்வாகம் செய்தவர் என்ன அர்த்தம். குருத்வம்னு ஒரு தனி குணம் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். அதுல ஒரு கேள்வி வரும், குருத்வம் தனி குணம் இருக்கிறத வேதமே சொல்லி இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். வேதத்திலையும் வேதத்தை பின்பற்றி வந்த சாஸ்திரங்கள்லையும் சத்துவகுணம் அதெல்லாம் பற்றி சொல்லும்போது சத்துவகுணத்தினுடைய காரியமா லகுத்வம் இருக்கும் அப்படின்னும், தமோ குணத்தினுடைய காரணமா குருத்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்ப குருத்வம்னு வேதத்திலேயே சொல்லியிருக்கு, ஆதவங்கள்லயே சொல்லியிருக்கா போல இருக்கே அப்படின்னு கேட்டா, வாஸ்தவம் தான் சொல்லியிருக்கு, ஆனா அது தனி குணம் கிடையாது. வேதத்துல சொல்லியிருக்க நாம ஒத்துக்க வேண்டியதுதான், ஆனால் அது என்ன கேட்டா அது ஒரு சக்தின்னு சொல்லிடலாம், சக்தின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அது தவிர வேற கிடையாது. அதனால குருத்வம் அப்படிங்கிற தனி குணம் இல்ல, சக்தி தான் குருத்வம் அப்படிங்கறத சொல்லியிருக்க. குருத்வ ஆகம நிர்வோதா, இப்போ குருத்வம் இருக்குன்னு வேதம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா சக்தி இருக்குங்கிறதுனா அது சொல்லியிருக்கு. வேதமோ இல்ல வேற ஏதாவதோ குருத்வத்தை பத்தி சொல்லியிருக்கேன் அப்படின்னா சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் அதுக்கு கீழே விடற சக்தி இருக்குன்னு அர்த்தம். அந்த சக்தியை தான் குருத்வம் பெயர் வச்சு சொல்றாளே தவிர அது ஒரு தனி பதார்த்தம் கிடையாது, அது ஒரு தனி குணமா கணக்காக்க வேண்டாம். சக்தின்னு ஒரு குணம் இருக்கு இல்லையோ, அதுதான் இது அப்படின்னு முடிச்சிருக்காரு. வேதம் சொன்னது இந்த சக்தியை தான் குருத்வங்கிற பெயர்ல சொல்றது அப்படிங்கிற, குருத்வம் தனி குணத்தை சொல்லல, சக்திங்கிற குணத்தை தான் குருத்வங்கிற பெயர்ல வேதமே எடுத்து சொல்றது அப்படிங்கிறது நிர்வாகம் பண்ணிருக்காராம். ஆகம நிர்வோடா அப்படின்னு இந்த திருநாமம் சொல்றது. அதே மாதிரி அடுத்த திருநாமம் 414 குருத்வ அத்யக்ஷ லிங்க நுத்து என்ன இருக்கு. அத்யக்ஷம்னா பிரத்யக்ஷம், குருத்வம் பிரத்யக்ஷமா தெரியும் அப்படிங்கிறதையும், குருத்வங்கிறது அனுமானத்திலான ஊகிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் மறுத்தவர், கண்டித்தவர். குருத்வம்னா வெயிட்னு சொன்னேன்,
வெயிட் பிரத்யக்ஷமா தெரியும் அப்படின்னு சொன்னா அது தப்பு. என்ன பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்க முடியாது, எப்படி தெரியும் வெயிட்? கண்ணால பார்த்தா தெரியுமானா? தெரியாது. கையால தொட்டா தெரியுமா? ஒரு வஸ்துடைய ஒரு புஸ்தகத்துடைய கனம்ங்கிறது கையால தொட்டா தெரியுமானா? தெரியாது. கையில எடுத்துட்டா தெரியும் தவிர கையால் வெறும் மேல இருந்து தொட்டா தெரியுமான்னா? புஸ்தகத்துக்கு மேல ஒரு விரலாக தொட்டா நான் அவருடைய வெயிட் தெரியுமோ? தெரியாது. அதனால அது தொகுந்திரியத்துக்கு கையால தொட்டு தெரிஞ்சுக்கிற காரியம் இல்லை. ஆனா அதை கையில எடுத்து தூக்கினோம்னா அதை வச்சு நம்ம அனுமானம் பண்ணலாம், இந்த அளவு கனம் இருக்கு, என்ன அனுமானம் பண்ண முடியும். அதனால குருத்வம் அப்படிங்கிறது நேர தெரியுறது அப்படின்னு சில பேர் சொல்றான், இல்ல அத அனுமானம் பண்றோம் அப்படின்னு சில பேர் சொல்றான். இப்படி ரெண்டு இருக்கு, இந்த ரெண்டுமே தப்பு அப்படின்ற தேசிய. நேர தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது தப்பு, ஏன்னா மேலே இருந்து தொட்டா தெரியாது, குருத்வம் தெரியாது. ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு அது மேலே தொட்டோம் வச்சுக்கோங்க, அது என்ன வெயிட் நமக்கு தெரியுமான்னா? அது தெரியாது. இல்ல அனுமானம் பண்ணலாம் அப்படின்னா அதுவும் தப்புங்கிற. எப்படின்னு கேட்டானா, கேக்குறான் ஒரு கிலோ வஸ்து ஒன்று இருக்கு, பத்து கிலோ வஸ்து ஒன்று இருக்கு, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு கிலோ வஸ்து அதே வஸ்துவை பத்து கிலோ இன்னொன்று இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வெயிட் தானே வித்தியாசம். அப்ப குருத்துவம்னு ஒன்று சொல்லி ஆகணுமே அப்படிங்கிறா. ஆனா அப்படி கிடையாது, ஒரு கிலோ ஒரு வஸ்து இருக்கு, பத்து கிலோ ஒரு வஸ்து இருக்குன்னா இதுல வஸ்து குறைவா இருக்கு, அதுல வஸ்து கூடுதலா இருக்கும், அப்பதான் ஒன்னு பத்துங்கிற வித்தியாசம் வரும். அதனால வஸ்து அதிகமா இருக்கிறது தானே தவிர குருத்துவம்னு தனியா ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற. ஆக குருத்துவ அத்தியக்ஷ லிங்க நுத்து, குருத்துவம் பிரத்யக்ஷம்னு குருத்துவம் அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதே எல்லாம் இவர் நுத்து, இவர் மறுத்திருக்கார் என்ன அர்த்தம்? அடுத்த திருநாமம் ஏகத்வ தித்வ சங்கியாதி குணாந்தர நிராசக பரிமாண பிரசத்வாக்கிய குணாந்தர நிராசக நித்யா நித்யத்வ சம்யோக ஸ்தாபனீக விசக்ஷண பராபர விபக்த குணத்ரய நிராசக விஷயாலம்பிதாபேதாதி வைஷம்யாவதாரக முக்த புத்தி ஜகத்யாத்ததோபபுத்தி நிரூபக அப்படின்னு ஆசிரியா திருநாமங்கள்லாம் இருக்கு. இப்போ 415வது திருநாமம் பார்க்கலாம். ஏகத்வ த்வித்வ சங்கியாதி குணாந்தர நிராசக, ஏகத்துவம் என்ன ஒன்று, த்வித்வம்னா ரெண்டு, இதெல்லாம் சங்கியா, இதெல்லாம் எண்ணிக்கை நம்பர், இது ஒரு தனி குணம் அப்படின்னு வைசேஷிகால் எழுதி வச்சிருக்கா. ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ, அப்போ ஏகத்துவம்னு ஒரு குணம் இருக்கு. ரெண்டு புஸ்தகம் எடுத்து வச்சுன்னா இதோ ஒன்று இதோ ஒன்று, ரெண்டு புஸ்தகம் சேர்த்து ரெண்டு அப்படின்னானா அப்போ இதில் த்வித்வம் ரெண்டாறுதல்னு ஒரு குணம் இருக்கு, அது அப்போ தான் வருது. ஒன்று ரெண்டு மூணு எடுத்து வச்சு ஒன்று ரெண்டு மூணு கணக்கு பண்ணா அப்போ மூணாறுத்தல்னு ஒரு குணம் இருக்கு, இதுதான் சங்கியா அப்படின்னு பெயர். சங்கியானா எண்ணிக்கைன்னு அர்த்தம். இந்த எண்ணிக்கையில ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கை எல்லாத்துக்குமே பொதுவானது, ஏன்னா எல்லாமே ஒன்று இருக்கும் இல்லையோ, எல்லாத்துக்கும் பொதுவானது. ரெண்டு மூணு அப்படிங்கிறது நம்ம கணக்காக்கினா தான் வரும், ஒரு புஸ்தகம் ரெண்டு சேர்த்திருந்தாலே ரெண்டுன்னு வராது, அது ரெண்டா நம்ம கணக்காக்குறோம். சேராமல் தனித்தனியா இருந்தா கூட இதோ அது ஒன்று இதோ இங்கேயோ ஒன்று, உங்காத்திரம் ஒன்று எங்காத்திரம் ஒன்று, ஆக ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னா அப்போ ரெண்டு ஆயிடுச்சு, சேர்ந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ ரெண்டு குணம் எதனால உண்டாகிறது அப்படின்னா நம்ம கணக்காக்குறபடினாலும் உண்டாகுது. அப்படி நம்ம கணக்காக்குறதுக்கு அபேக்ஷா புத்தி என்று பேர் சம்ஸ்கிருதத்தில், ஒன்று ரெண்டு மூணு நாலு என்று கணக்காக்குறது, இதுக்கு அபேக்ஷா புத்தின்னு பேர் வச்சிருக்கான். அதனால இந்த அபேக்ஷா புத்தி இருந்தாதான் ரெண்டு மூணு நாலு எல்லாம் உண்டாகும், இல்லட்டா வராது, இல்லட்டா எல்லாம் ஒன்று தான், ஒன்றாவே தான் இருக்கும். ஒரு புஸ்தகத்தை ஒன்று ரெண்டுன்னு ஒரு நாலு புஸ்தகம் இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு கனெக்ட் பண்ணால் தானே அது நாலாகும், கனெக்ட் பண்ணலன்னா அது ஒன்று 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 தானே ஆகும். அதனால் இப்படி சங்கியை விளக்கிறாளாம் கனாத மதத்தில், வைசேஷிக மதத்தில் அதை கண்டிக்கிறார் இவன். இப்படி தனியாக குணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டாம், ஒன்று ஒன்றோ ரெண்டு ஒன்றோ அப்படிலாம் சொல்ல வேண்டாம்,
ஒன்னும் ரெண்டும் கணக்காக்குறான்னு சொல்லவும் இல்லையோ, அந்த கணக்காக்குறது மாத்திரம் தான் உண்டு. ஒன்னும் ரெண்டு மூணு எல்லாரும் கணக்காக்குறா, அது வாஸ்தவம் தான். ஆனா அதுல இருந்து இந்த எண்ணிக்கை அப்படின்னு ஒண்ணு உண்டாகிறதுங்கிறது கிடையாது. நம்ம கணக்காக்குறோம் அப்படிங்கிறது மாத்திரம் தான் உண்டு. அப்படி ஒண்ணு இருக்குன்னு நம்ம, அதாவது நான் எண்ணிக்கைன்னு ஒரு குணம் இருக்குன்னு நம்ம நினைச்சே பார்க்க வேண்டாம் சார். அதே மாதிரி ஒண்ணு அப்படிங்கறத கூட கொஞ்சம் யோசிக்கலாம். ஒண்ணு ஒண்ணு என்கிற எண்ணிக்கை எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஒரு உதாரணம் அவன் சொல்றான், துணி, ஒரு துணி இருக்குன்னு வச்சுக்கோம். அப்ப இந்த துணியில ஒருமை ஒண்ணுங்கிறது இருக்கு அப்படிங்கிறான். ஆனா நம்ம மதத்தபடி துணி நூல் எல்லாம் ஒண்ணுதான். நூல் தான் துணி, துணி தான் நூல். அப்ப துணி அப்படின்னா ஒரு 4000 5000 நூல் சேர்த்தாதான் துணி வரும். அப்ப அது ஒண்ணுன்னு எப்படி சொல்றது? 4000 நூல் சேர்த்துதான் துணி வந்திருக்கு. அப்ப 4000 நூல் தானே இருக்கு அங்க. நூல் வேற துணி வேறன்னு சொல்லலையே, நூல் தானே துணியா இருக்கு. நூலே ஒரு 4000 நூல் இருக்கு, இன்னும் அர்த்தமாகும். அப்ப ஒண்ணுன்னு எதை சொல்றது? எதையுமே சொல்ல முடியாது. புஸ்தகம் ஒண்ணுன்னு சொல்றோம், ஆனா புஸ்தகத்துல இருக்க பக்கங்கள்லாம் எடுத்து பார்த்தா அநேக பக்கங்கள் இருக்கு. அந்த அநேக பக்கங்கள் சேர்ந்தது தானே புஸ்தகம். பக்கம் வேற புஸ்தகம் வேறங்கிறது கிடையாது. இத்தனை பேப்பரும் சேர்ந்துதானே புஸ்தகம் ஆயிருக்கு. அப்போ புஸ்தகங்கிறது ஒண்ணு கிடையாது, பல பக்கங்கள் சேர்ந்தது தான் புஸ்தகம் அப்படின்னா. அதனால ஏகத்துவங்கிறது சொல்ல முடியாது. த்வித்வம் ரெண்டு மூணு அப்படிங்கிறதும் நம்ம கணக்காக்குறதுல இருக்கே தவிர அதுல கிடையாது, வஸ்துல கிடையாது. நம்ம கணக்காக்குறதுல இருக்கு. ரெண்டுன்னு வேணா கணக்காக்கலாம், ஒன்று ரெண்டு மூணுன்னா மூணுன்னு வேணா கணக்காக்கலாம். அதான் நம்ம கணக்காக்குறது மாத்திரம் தான் இருக்கு. இதுக்கு அபேக்ஷா புத்தி விஷயத்துவம் என்ன பேர், நம்மளுடைய அபேக்ஷா புத்தியில விஷயமாகும் அவ்வளவுதானே தவிர வேற தனி குணம் கிடையாது அப்படின்னு விட்டார். அடுத்து 416வது திருநாமம், பரிமாண பிரசத்வாச்ச குணாந்தர நிராசகா. இதே மாதிரி வேற ரெண்டு குணம் அவ சொல்லியிருக்கா. ஒன்னு பரிமாணம், பரிமாணம்னா அளவுன்னு அர்த்தம். சின்ன அளவு அப்படின்னா அது அணு, பரமாணு. பெரிய அளவு அப்படின்னா அது பர்வதம் அப்படின்னு வச்சுப்போம் உதாரணம். ஆக சின்னது, பெருசு, நீளம், குட்டை இப்படின்னு அளவெல்லாம் கனெக்ட் பண்றோம் இல்லையோ, இதுக்கு காரணமா ஒரு குணம் இருக்கு, அதுக்கு தான் பரிமாணம் அப்படின்னு பேர் வச்சிருக்கா. அதை கண்டிக்கிறார் இவர், பரிமாணம் தனி குணம் கிடையாது அப்படின்னு விட்டார். பெருசு சின்னதுன்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா, நிறைய இடத்தை அடைச்சிருந்தா பெருசுங்கிறோம், கொஞ்சம் இடத்த அடைச்சிருந்தோம்னா சின்னதுங்கிறோம், அவ்வளவுதானே. நம்ம ஒரு வஸ்துவை கொண்டு போய் ஆத்துல விற்கிறோம் வச்சுவோம், கடையில போய் பெரிய அட்டைப்பட்டியும் சாதனம் ஏதோ வாங்கிட்டு வரான், அட்டைப்பட்டி ஆத்துல விற்கிறான்னு வச்சுவோம். அவன் சொன்னா எங்காத்துல பெருசாச்சு அப்படிங்கிறான், எங்காத்துல சின்ன வஸ்து வாங்கினுங்களா, எங்காத்துல அங்க பெருசு வச்சுட்டு இருக்கோம், பெருசுன்னு எப்படி கண்டுபிடிச்சேன் கேட்டா, இவாத்து அட்டைப்பட்டி அடைச்சிருக்கிற இடம் சின்னது, அவாத்து அட்டைப்பட்டி அடைச்சிருக்கிற இடம் பெருசா இருக்கும், நிறைய இடத்த அடைச்சிருக்கு. அதனால இடத்தை எவ்வளோ இடத்த அடைக்கிறதுங்கிறத வச்சுருந்தா நம்ம அளவு கணக்கு பண்றோம் இல்லையா. அதனால அளவுங்கிறது தனியா ஒன்றும் கிடையாது, இடத்தை அடைத்திருத்தல் தான் அளவு. நிறைய இடத்த அடைச்சிருந்தா பெருசுங்கும், கொஞ்சம் இடத்த அடைச்சிருந்தா அது சின்னதுங்கும், இதுதான் விஷயம் அப்படின்னு விட்ட. இடத்துல பெருசு சின்னதுன்னு உண்டான் கேட்டாங்க, இப்போ பெரிய இடம் சின்ன இடம் உண்டானா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பின்ன இந்த நிறையா சின் குறைவா அப்படிங்கிறத கனெக்ட் பண்றது கூட கொஞ்சம் கஷ்டம். வேறொரு பொருள் இருக்கிற இடத்தையும் இதை அடைச்சின்னு இருக்கா, இல்லை இது தனியா இருக்காங்கிறத வச்சு பார்த்து வேறொரு பொருள் இருக்கிற இடத்தையும் இதை அடைச்சின்னு இருந்தா அப்ப இதை பெருசுன்னு, இல்லை இது மாத்திரம்தான் இருக்கு அப்படின்னா சின்னதுன்னு, அதான் விஷயம். அதனால பரிமாணங்கிறது தனியா சொல்ல வேண்டாம். அதே மாதிரி பிரசத்துவம் என்று ஒரு குணம் இருக்கு. பிரசத்துவம்னா தனிமைன்னு அர்த்தம். எந்த வஸ்துவும் உண்டாகும் போது அது ஒரு தனி வஸ்துவா தானே உண்டாகுது. ஒரு பானை, ஒரு பானை பண்ணா வச்சுப்போம், இல்லை ஒரு வச்சுப்போம், நேற்று ஒரு துணி நெஞ்சா இன்னைக்கு ஒரு துணி நெஞ்சான்னு வைப்போம். அவன் நேற்று வந்த துணியே இன்னைக்கு வருதுங்கிறது கிடையாது, இன்னைக்கு வேற ஒரு துணி வந்திருக்கு. அதான் இதுக்கு தனிமை இருக்கு இந்த துணிக்கு. எந்த வஸ்து உண்டானாலும் அது தனியா உண்டாகவே தவிர பழைய வஸ்துவாலையும் சேர்ந்து உண்டாகாது இல்லையா. அதுக்குதான் பிரதத்வம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கா, அதையும் கண்டிச்சிருக்க. அப்படி ஒரு குணம் கிடையாது. பின்ன என்ன அப்படின்னு கேட்டானா,
வேறுபாடுன்னு ஒண்ணு இருக்கு, பேதம். அதுதான் பிரதத்துவம் சொல்றோம் நீங்க அப்படிங்கிற, இது வேற அது வேற அப்படிங்கிற வேறுபாடு இருக்கும், அதைத்தான் பிரதத்துவம் அப்படின்னு வைசேகிமத்தில் சொல்லிருக்கோங்க. அதனால அந்த வேறுபாடு சொன்னா போறும் அப்படின்னு கேட்டோம். வேறுபாடுங்கிறது அபாவத்தில் அவாலே சொல்லியிருக்கா, வைசேஷிகளை தனியாக சொல்லியிருக்கான். அடுத்த திருநாமம் நித்யா நித்யாக்ய சம்யோக ஸ்தாபனைக விசக்ஷணா. நித்தியமான அனித்தியமான சம்யோகத்தை ஸ்தாபனம் செய்தவர். சம்யோகம் அப்படிங்கிற குணத்தை பற்றி பார்த்தோம். சம்யோகம்னா சேர்க்கை என்ன அர்த்தம், அது ரெண்டு விதம், நித்திய சம்யோகம் என்னும் அனித்திய சம்யோகம் என்னும். அனித்திய சம்யோகம் அப்படின்னா சேர்ந்திருக்கும் பிரிஞ்சிருக்கும், சம்யோகம்னா சேர்க்கை தானே, சேர்க்கை இருக்கும் அப்புறம் பிரிஞ்சிடும், அது அனித்திய சம்யோகம். நித்திய சம்யோகம் அப்படின்னா எப்பவுமே சேர்ந்திருக்கும் பிரியாது, அதுக்கு நித்திய சம்யோகம் என்ன பெயர். இதை ரெண்டுத்தையும் தேசியம் எழுதியிருக்க, நித்திய சம்யோகம் அனித்திய சம்யோகம். நித்திய சம்யோகத்துக்கு உதாரணம் இது, அழியவே அழியாமல் எப்பவுமே இருக்குங்கிறதுக்கு உதாரணம் இது அப்படின்னு கேட்டா, அவர் வந்து ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார். நித்தியமா எப்பவுமே சேர்ந்துருக்கா ரெண்டு விபூ பதார்த்தங்களுக்கு, உதாரணமா பகவான் எல்லா இடத்துலயும் சேர்ந்திருக்கார், அதனால பகவான்கிறவர் விபு எல்லா இடத்துலயும் இருக்கார், ஆகாசம் விபுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆகாசம் பகவானும் சேர்ந்திருக்கார் அப்படின்னும் போது அது நித்தியமா இருக்கு, ஏன்னா ஆகாசமும் நித்தியம். நியாயத்தை எப்படி சொல்றேன், ஆகாசமும் நித்தியம் ஈஸ்வரனும் நித்தியம் அப்படின்னா அவள் சேர்ந்திருக்கிறதும் நித்தியம் அப்படின்னா. அனித்தியமான சம்யோகம் அப்படின்னா இப்போ நம்மளே ரெண்டு வஸ்துவை சேர்த்து வச்சா சம்யோகம் உண்டாயிருக்கு, அப்புறம் அந்த பிரிச்சா அழிஞ்சிட போகுது, இதுதான் அனித்தியமான சம்யோகம். இது ரெண்டுத்தையும் ஸ்தாபிச்சார். ஏன் ஸ்தாபிச்சார்ன்னு சொல்றாருன்னா, நித்தியமான சம்யோகம் ஒன்று கிடையாதுன்னு ஒரு மதம் இருக்கு. என்ன கேட்டால் சம்யோகம் இன்னும் ஒன்று வரணும்னா அதுக்கு முன்னாடி முதல்ல கிரியா வரணும், ஒரு சலனம் வரணும், அசைஞ்சு போய் அது பழைய இடத்த விட்டு ஒரு வஸ்து இன்னொரு இடத்துக்கு சேரும்போது தான் சம்யோகம். இப்போ பழம் இருக்கோ இல்லையோ, பழம் வந்து மரத்தில் இருக்குது, மரத்திலே கீழ் வந்தால் பூமியோட சம்யோகம் வந்துடுச்சு, பழத்துக்கு பூமியில் சேர்ந்துடுறதுன்னு வச்சுக்கோம். பூமியில் சேரணும்னா அதுக்கு முன்னாடி அசைவு இருந்தால் தானே சேர முடியும். சம்யோகம் வரணும்னா சம்யோகத்துக்கு முன்னாடி ஒரு கிரியா ஒரு அசைவு இருக்கணும், அப்போ தான் சம்யோகம் வரும். நித்தியமான வஸ்துவில் கிரியாங்கிறதே கிடையாது, அசைவுங்கிறதே கிடையாது, அதுதான் விபுவாக இருக்கேன். விபுவாக இருக்கிற வஸ்துவில் அசைவுங்கிறது கிடையாது, அது எப்படி சேரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்குதான் சமாதானம் சொல்லியிருக்கார், இது சேராட்டா பரவாயில்ல, இது வந்து கிரியா இல்லாட்டா பரவாயில்ல, இதில் சம்யோகங்கிறது நித்தியமாக இருக்கொல்லியும் எப்பவுமே இருக்கொல்லியும், அதனால் பிரச்சனை இல்லை. அதாவது என்னன்னு கேட்டான்னா, சம்யோகம் உண்டாக வேணுமானால் முதல்ல கிரியை வரணும், ஆனால் சில வஸ்துவில் சம்யோகம் உண்டாக வேண்டியதில்லை எப்பவுமே இருக்கு, அதனால் அதுக்கு கிரியை தேவையில்லை என்ன அர்த்தம். ஆக நித்திய சம்யோகம் என்னும் அனித்திய சம்யோகம் என்னும் இரண்டு விதமான சம்யோகத்தை ஸ்தாபனம் பண்ணவர் என்ன அர்த்தம். நம்ம மதத்தில் எப்படின்னு கேட்டால், நித்திய சம்யோகம் விபு சம்யோகம் உண்டு, ஈஸ்வரன் காலம் அப்படின்னு ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோம், ஈஸ்வரன் காலமும் எப்பவுமே சேர்ந்துருக்கு, பிரிக்கவே முடியாது. ஈஸ்வரனும் நித்தியம் காலமும் நித்தியமாக இருக்குது, அதனால் ரெண்டு சேர்ந்துருக்கிறதும் நித்தியமாக இருக்கு. ஒரு உதாரணம் இது. அடுத்த திருநாமம் பராபர விபக்தத்துவ குணத்ரய நிராசகஹ. அடுத்த மூணு குணத்தை கண்டிக்கிறார் வைசேஷிக மதத்தில் சொன்ன மூணு குணம், பரத்வம் என்னும் ஒன்று, அபரத்வம் என்னும் ஒன்று, விபாகம் என்னும் ஒன்று, மூணு இருக்கு. பரத்வம் அபரத்வம் அப்படிங்கிறது ஒரு ரீதியில் சொல்லணும்னா, பரத்துவம் அப்படின்னா மேன்மையானது உயர்வானதுன்னு அர்த்தம், உயர்வு. அபரத்துவம்னா தாழ்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த உயர்வுங்கிறது பல விதத்தில் ரெண்டு விதத்தில் ஆகும். முக்கியமாக காலத்தினாலே உயர்வு என்னும் ஒன்று, காலத்தினாலே பெரியவன் அப்படின்னும், காலத்தினாலே சின்னவன் அப்படிங்கிறோம். மூத்தவனை காலத்தினாலே பெரியவங்கிறோம், சின்னவனை காலத்தினாலே சின்னவன் அப்படிங்கிறோம். அது மாதிரி தேசத்தினால கூட சொல்லலாம், சொன்னால் இடம், இடத்தை வச்சு இது தூரம் இருக்குது இது கிட்ட இருக்குது இல்லை கனெக்ட் பண்ணணும், இதுதான் பரத்வம்
தூரம் இருந்தா பரத்துவம் அதுல இருக்குன்னு அர்த்தம், கிட்ட இருந்தா அபரத்துவம் இதுல இருக்குன்னு அர்த்தம். அதனால காலத்தை கொண்டோ இல்ல இடத்தை கொண்டோ எது பெருசு எது சின்னது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னால அதைத்தான் பரத்துவம் அபரத்துவம் அப்படின்னு அவ சொல்றான். வைகேசிக மதத்துல அதை கண்டிச்சிருக்க, இது தப்புங்கிற. ஏன்னா பரத்துவம் அபரத்துவங்கிறது எந்த வஸ்துலையும் இயல்பா இருக்காது, அது நம்ம நம்ம புத்தியை வச்சு நம்ம சொல்றது தான். இப்ப நீளம் இப்போ பரத்துவம் அப்படின்னா உயர்வுன்னு சொல்றோம் இல்லையோ, ஏன்னா நம்மளை காட்டு ஒருத்தர் காலத்தினால பெரியவரா இருக்கார் அவர் உயர்வுன்னு சொல்றோம் வச்சுப்போம், இப்போ அவர் காட்டுல வேற ஒருத்தர் பெரியவரா இருக்கும் இல்லையோ, அப்போ அவர் அபேட்சிச்சு இவர்கிட்ட உயர்வு கிடையாது தாழ்வுதான் இருக்கு. நன்னா கவனிக்கிறேன், ஒரே வஸ்து வேற வஸ்துவை காட்டிலும் உயர்வா இருக்கும், ஆனா இன்னொரு வஸ்துவை காட்டிலும் தாழ்ந்ததா இருக்கும், காலத்தினாலையும் தாழ்ந்ததா இருக்கும் தேசத்தினாலையும் தாழ்ந்ததா இருக்கும். அதனால எல்லா இடத்துலையும் இந்த உயர்வுங்கிறதோ தாழ்வுங்கிறதோ நம்ம புத்தியை வச்சு நம்ம கனெக்ட் பண்றதானே தவிர ஸ்திரமா ஒரு இடத்துல கிடையாது. ஸ்திரமா ஒரு இடத்துல சொல்ல முடியாது இது உயர்வு அப்படின்னும் இது தாழ்ந்தது அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. தேசம் கொண்டோ காலம் கொண்டோ என்ன காட்டிலும் அவர் பெரியவர் அப்படின்னா அவரை காட்டில பெரியவர் வேற ஒருத்தர் இருக்கார். அதனால பரத்துவம் அபரத்துவம்னு ரெண்டு குணம் தனியா சொல்ல வேண்டாம் சார். அதே மாதிரிதான் விபாகம் என்ற ஒரு குணம், விபாகம் அப்படிங்கிறது சம்யோகங்கிறதுக்கு நேர் எதிர்குணம். சம்யோகம்னா சேர்க்கைன்னு அர்த்தம், விபாகம்னா பிரிவு என்று அர்த்தம். இது ஒரு குணத்தை அவர் சொல்லியிருக்கா, அதையும் கண்டிச்சிருக்கார். விபாகம்னு தனி குணங்கள் சொல்ல வேண்டாம். அதாவது வைசேகமத்தில் சொல்றா சம்யோகம்னு ஒண்ணு இருக்கு, சம்யோக நாசம்னு ஒண்ணு இருக்கு, விபாகம்னு ஒண்ணு இருக்குங்கிறார். ஆனா அப்படி வேண்டாம், சம்யோக நாசம் தான் விபாகம், ரெண்டும் வேற வேற கிடையாது. அதனால விபாகம் அப்படிங்கிற குணத்தை அவா சொல்றதும் தப்பு அப்படின்னு பராபர விபக்தத்துவ குணத்ரய நிராசகா ஆக பரத்வம் என்னும் அபரத்வம் என்னும் விபாகம் என்னும் இப்படி மூணு குணத்தை தனித்தனியா சொன்னதை இவர் நிரசனம் பண்ணிட்டார். மூணு தனித்தனி குணங்களாக சொல்ல வேண்டாம் என்று ஸ்தாபிச்சிருக்கார். அடுத்த திருநாமம் 419 விஷயாலம்பிதாபேத தி வைஷம்யாத் அவதாரகா. அடுத்தது முக்த புத்தி ஜகத்வியாப்தோபவத் நிரூபகா. அடுத்தது யோகி புத்தி வினைஷ்டைஷ்யத் கோச்சரத்வோபபாதகஹ அத்ரவ்ய நித்ய தீபக்ஷ விஷயித்வாதி பாதகஹ. மேல பல விஷயங்கள் இருக்கு. இப்போ பரத்வம் என்னும் அபரத்வம் என்னும் விபாகம் என்னும் மூன்று குணங்களையும் நிரசனம் பண்ணவர் என்ன ஆச்சு. 419 திருநாமத்துல விஷயாலம்பிதாபேத தி வைஷம்ய அவதாரக, விஷய விஷயி பாவம் அப்படி தெரிஞ்சின்றவர், அது ஒண்ணு இருக்கு. விஷய விஷயி பாவம் அதாவது ஞானம் இருக்கும் இல்லையோ, ஞானத்துல ஒரு வஸ்து விஷயமா இருக்கு. ஒரு வஸ்துவை குறிச்சுதானே ஞானம் வருது, துணியை குறிச்சு ஞானம் வருது அப்படின்னா துணிங்கிறது விஷயம், ஞானங்கிறது விஷயி. அப்படி விஷயம் விஷயி அப்படிங்கிற விசேஷங்கள் இருக்கு, அதை வச்சு நமக்கு பரத்துவ பரத்துவங்கள்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்ல போற. அதாவது ஞானம்ங்கிறது நம்ம மதத்துல திரவியம், அதனால அந்த திரவியமானது விஷயத்தோட சேர்ந்ததுன்னா அந்த விஷயத்தை நாம தெரிஞ்சுட்டோம்னு அர்த்தம். சேரல அப்படின்னா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலை அப்படின்னு அர்த்தம். இதுதான் தவிர வேற கிடையாது, தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கலன்னு தனியா ஒன்றும் கிடையாது. ஞானங்கிறது கிட்டத்தட்ட வெளிச்சம் மாதிரி வச்சுக்கோங்க, வெளிச்சம் ஒரு இடத்த மேல படுறது, சில சமயம் அந்த வஸ்து மேல படாம இருக்கு. இது மாதிரி ஞானம்ங்கிற வெளிச்சமானது
அந்த எதிர இருக்கிற பொருள் மேல பட்டாச்சுன்னா அப்ப நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சுன்னு நினைக்கும். அது வேலை அந்த ஞானங்கிறது படல அப்படின்னா நாம அதை தெரிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம். இதுதானே தவிர விஷயமானது விஷயம் இருந்து வேற தனியா ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அதனுடைய விளக்கம் இதுதான். விஷயாலம்பிதா பேத ஜி வைஷம்ய அவதாரகா முக்த புத்தி ஜகன் வியாப்தரோப ஜெகத் வியாப்ததா உபபத்தி நிரூபக. அடுத்து ஞானத்துல அடுத்த விஷயம் முக்த புத்தி. அதாவது மோக்ஷத்துல நல்ல புத்தியை பெற்று இருக்கிறவன் அவனுடைய ஞானமானது ஜெகத்வியாப்தம் உலகம் முழுக்க பரவி இருக்கு. அதிலே சொன்ன மாதிரி ஞானம்ங்கிறது ஒரு பிரகாசம், ஒரு வெளிச்சம். இது இது உலகம் முழுக்க பரவி இருக்கான் நித்திய சூரியனுக்கு. நமக்கெல்லாம் ஞானம்ங்கிறது ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகும். ஆனா நித்திய சூரியர்கள் அனந்த கிருட விஸ்வக்சேனர்கள் அவளுக்கெல்லாம் ஞானம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும், எல்லா இடத்துலயும் சம்பந்தப்பட்டிருக்கும். அதாவது முக்தர்களுடைய புத்தி, முக்தர்னா மோட்சம் பெற்றவன், அவனுடைய ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஜெகத்வியாப்ததா உலகம் முழுக்க வியாபிச்சு இருக்கும். அதாவது இங்கிருந்து போய் மோட்சம் பெற்றவன் இருக்கான்லயோ அவன் சர்வஜன் ஆயிடுவான், எல்லாம் அவனுக்கு தெரியும். சர்வஜனா அவனுடைய ஞானம் எல்லாத்தோடையும் சம்பந்தப்படும் அப்படின்னு அர்த்தம். இதுல தர்க்க ரீதியில வர கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாங்க சுவாமி தேசிகன். தர்க்க ரீதியா என்ன கேட்கிறான் அப்படின்னா, இந்த ஞானம் வேகமா எல்லா இடத்துலயும் ஒரே சமயத்துல சம்பந்தப்படுமா இல்ல ஒன்னு ஒன்னா சம்பந்தப்படுமா என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்கான். ஆனால் ஞானங்கிறது பிரகாசம் மாதிரி தானே, அதனால இது வேகமா பரவக்கூடியது. இப்படி வெளிச்சம் எத்தனை வேகமா போடுதோ அந்த மாதிரி இதுவும் ஒரே சமயத்திலேயே எல்லா இடத்துல இருக்கு. அதாவது ஒருத்தன் இங்க இருந்து சீவேண்ட லோகம் போறான்னு வச்சுக்கோ, சீவேண்ட லோகத்துல முக்தனாரான், உடனே அவனுக்கு ஞானத்துல இது கண்ணு ரெண்டா தெரியுதுன்னு வச்சுக்கோ. அப்ப இவருடைய ஞானம் எல்லா இடத்துக்கும் பரவு. இவன் சர்வஜன் ஆறான், சர்வஜனானா இவனுடைய ஞானம் எல்லா இடத்துக்கும் பரவு. இவன் கண்ணாலேயே பாக்குறான் இல்ல கண் இல்லாமயே பாக்குறான் எப்படி என்ன பாக்குறான், இவன் சர்வஜன் ஆறான், இவனுடைய ஞானம் எல்லா இடத்துலயும் பரவுது. இப்ப என்ன கேள்வி கேட்கறான்னா, இந்த ஞானம் பரவித்துங்கிறது ஒரே க்ஷணத்துல பரவித்தா இல்ல ஒன்னு ஒன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லா இடத்துக்கும் போய் தொடர்றதா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்க. ஜெகத் வியாப்ததா உபபத்தி அப்படின்னு ஒரு சூரியனுடைய, சூரியன் வரான் 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறான் வச்சுக்கோ, சூரியனுடைய பிரகாசம் நம்ம இடத்து வரைக்கும் வந்திருக்கு. அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா அத்தனை வேகமா வந்ததுங்கிற, இது விளக்கனுடைய ஒரு வேகம் கணக்கிட முடியாதுங்கிறா. அதே மாதிரிதான் ஞானம், ஞானமும் ஒரு வெளிச்சம் மாதிரி தான். ஞானமும் போய் சட்டும் போய் எல்லா வஸ்துகளோடையும் சேர்ந்துடுறது என்று சொல்லலாம். முக்த புத்தி ஜகன் வியாப்ததா உபபத்தி நிரூபகா அப்படின்னு சொல்ற யோகி புத்தி வினஷ்டைஷ்யதே கோச்சரத்வ உபபாதகா. யோகிகளுக்கு வர ஞானம், யோகிகள்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்க வஸ்துக்களை கூட நேரம் பார்ப்பான், நம்ம கண்ணுக்கு தெரியாத இருக்கும். அவெல்லாம் நல்ல புண்ணியங்கள்லாம் சம்பாதிச்சு அதனால இந்திரியங்கள்ல விசேஷ சக்தி பெற்று அவ வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை கூட அவ கண்ணுக்கு தெரியும்படி சக்தி வச்சுருக்கா. அதனால யோகி புத்தி வினேஷ்தைஷ கோசரத்துவ உபபாதகான்னு திருநாமம். அதனால யோகிகள்லாம் என்ன பண்றாங்க கேட்டான்னா, இப்படி தூரத்துல இருக்கிறதையும் இல்ல தடுப்புக்கு பின்னாடி இருக்கிறதையும் பாக்குறது அப்படின்னு அவளுக்கு சகஜமா இருக்கு, அது சரிதான் அப்படின்னு இருக்காரு. அதனால அவளுக்கு அப்படி பாக்குறதுக்கு காரணம் யோகத்தினாலே வந்த புண்ணியம் தான் காரணம் அப்படின்லாம் சொல்லலாம். இந்திரியங்களுடைய சம்பந்தங்கள்லாம் வித்தியாசம், லோகத்துல எல்லாமே விசித்திரமானது. வீட்டு விசித்திர அச்சனசேங்கிற ஒன்னு ஒண்ணுல விசித்திரம் ஏதாவது தன்மை இருக்கும். அது மாதிரி யோகிகளுடைய ஞானத்துக்கு விசித்திரம் ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு இருக்க. அத்ரவிய நித்யதீபக்ஷ விஷயத்வாதி பாதகா. சில மதத்துல ஞானம் அத்ரவியம், ஞானம் நித்யம்
அப்படின்னு சொல்லுவோம். சில மதம் நம்ம மதத்திலே சொல்லலாம், நம்ம மதத்திலே ஞானம் அத்ரவியம், ஞானம் நிச்சயம் அப்படின்னு ஒத்துந்துருக்கும். இல்ல நம்ம மதத்துல ஞானம் திரவியம் அப்படின்னு ஞானம் நித்தியம் அப்படின்னு ஒத்துந்துருக்கும். சில மதத்துல ஞானம் அத்ரவியம் அப்படின்னு ஞானம் நித்தியம் அப்படின்னு சொல்ற. அதாவது நியாய மதத்திலே பூஷணக்கார மதம்னு ஒண்ணு இருக்கு. பூஷணம் புஸ்தகத்தை பண்ணார் ஒருத்தர், அவர் பூஷணக்காரர்னு பேர். அவர் வந்து இந்த வைசேஷிகத்துக்கு முரண்பட்டதா சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார். அவர் சொல்றார், ஞானம்ங்கிறது அத்ரவியம், அது குணம்தான், அது நித்தியம் அப்படிங்கிறார். ஆனா அவர் சொன்னது தப்பு, அவ மதத்தைப்படி அது பொருந்தாது. ஏன்னா திரவியம்னா என்ன அத்ரவியம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் பிரிச்சு பார்த்தா அவ சொல்றது சரிப்பட்டு வராது. அதனால அதை நிராசனம் பண்ணிட்டேன். தீ விகார தேச ராக சுக துக்க பிரயத்தனதற்கு ஞானத்தை பற்றி இத்தனை பார்த்தோம். அடுத்து இச்சா ஆசைனா என்ன, கோபம்னா என்ன, சுகம் என்ன என்ன, துக்கம் என்ன என்ன, துவேஷம் என்னால் என்ன, பிரயத்தம் என்னால் என்ன, இது ஒரு கேள்வி வரும். இதுக்கு பதில் சொல்றாரு, எல்லாமே ஞானம்தான் அப்படின்னு விட்டார். எல்லாமே ஞானத்தினுடைய ஒரு அவஸ்தா பேதம். ஞானமே ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு பேர். ஞானமே தான் சில சமயம் இச்சா அப்படின்னு பேர் இருக்கு, சில சமயம் கோபம் அப்படின்னு பெயர். ஆக ஞானத்துக்கே அந்தந்த அவஸ்தை அந்தந்த நிலைகள் இருக்கு. ஒரு வஸ்து நமக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கு அப்படின்னு பார்த்து இது நமக்கு அனுகூலமானது என்று ஞானம் வந்தா அதுதான் இச்சான்னு பெயர். இது பிரதிகூலமானது என்று ஞானம் வந்தா அதுக்கு துவேஷம் என்று பெயர். மாதிரி சுகம் துக்கங்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும். நான் சுகமா இருக்கேன் துக்கமா இருக்கேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இது எல்லாமே ஆசை அப்படிங்கிறதோ விருப்புங்கிறதோ வெறுப்புங்கிறதோ எல்லாமே ஞானம்தான், ஞானத்தினுடைய பிரபேதம் தான் அப்படின்னு இருக்க. திட்ட ஜீவனையோன்யாக்கியம் எத்திர பிராகட் எதர்சனஹா. அதே மாதிரி ஜீவனயோனி எத்திரம் அப்படிங்கிறதை நிரசனம் பண்ணவர். ஜீவனயோனியத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டா, மனுஷன் ஜீவிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு பிரயத்தனம் இது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப மனுஷன் வந்து மூச்சு விடுறான், தூங்கும் போது மூச்செல்லாம் போயிட்டு இருக்கு. இவன் வந்து ஒரு பிரயத்தனம் பண்ணிதான் மூச்சு போகணும். மூச்சு உள்ள மூச்சு காத்து உள்ள போகணும், வெளியில வரணும்னா மனுஷன் ஏதாவது பிரயத்தனம் பண்ணணும். ஒரு பிரயத்தனம் பண்ணலையே அப்படின்னு கேட்டா இது பிரயத்தனம் பண்ண வேண்டாம், ஜீவன யோனி காரணம்ங்கிறா. ஜீவன யோனி எத்தனம் இது, அதாவது இவன் இத்தனை வருஷம் இருக்கணும் அப்படின்னு அவனுடைய அதிர்ஷ்டம் இருந்தா அத்தனை வருஷம் இருப்பானவன், மூச்சு விட்டுருப்பான். அதனால ஜீவன யோனி எத்தனம்னு ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறா மீமாம்ச மதத்தில். அதை கண்டிச்சிருக்க. அதே மாதிரிதான் பிராகட்டியம்னு ஒன்று சொல்லிருக்கா, அதையும் கண்டிச்சிருக்க. மூச்சு எப்படி போறது அப்படின்னு கேட்டா, நாம மூச்சு விடாட்டா கூட பகவானுடைய ஒரு சங்கல்பம் காரணமா இருக்கு, வேற எதுவும் தனி காரணம் சொல்ல வேண்டாம். பகவானுடைய சங்கல்பமே காரணமா இருக்குன்னு சொல்லலாம் அப்படிங்கிற. அதே மாதிரி பிராகட்டியம் என்று ஒண்ணு சொல்றாவா மீமாம்ச மதத்துல. பிராகட்டியம்னா ஒரு 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 வஸ்துவை பற்றி ஞானம் வந்ததுன்னா இப்ப அந்த வஸ்துவை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்ப அந்த வஸ்து தெரியப்பட்டதாகிறது, அந்த தெரியப்படுதல்ங்கிறது தான் பிராகட்டியம். சில சமயம் நம்ம புதுசா சில சமயம் நம்ம வீதியில் ஒருத்தரை பார்க்கணும் வச்சுக்கோம், நீ இவரை எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே ஒரு ஞானம் வரும். எங்கேயோ நான் பார்த்துருக்கேன்னா அப்ப ஏற்கனவே பார்க்கும் பார்த்துருக்காங்க. அப்ப இவர்கிட்ட அந்த பிராகட்டியம்னு ஒண்ணு இருக்கு. இவர் ஏற்கனவே பார்க்கப்பட்டிருக்காரு இல்லையா, அதனால பிராகட்டியம்னு ஒன்று இருக்கு. இப்படி இல்லை மீமாம்ச மதத்தில் இருக்கு, அதை கண்டிச்சிருக்கார் சுவாமி தேசிக. பிராகட்டியம் அப்படிங்கிறது தனியா ஒன்றும் கிடையாது, இந்த ஞானம் இருக்கோ இல்லையோ அதுதான் பிராகட்டியம். ஒரு வஸ்துவை தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இருக்குன்னு தானே அர்த்தம், வேற ஒன்றும் இல்லையே. தெரிஞ்சுக்கிறதுனா என்ன, புரிந்து கொள்ளுதலும் தெரிஞ்சு கொள்ளும் ரெண்டும் ஒன்று தானே. வஸ்துவை சொல்லச்சே தெரிஞ்சுக்கிறதுனும் நமக்கு சொல்லச்சே புரிஞ்சுக்கிறதுனும் அதுதான் விஷயம். நான் புரிஞ்சுருந்துட்டேன் அப்படின்னும் வஸ்து தெரியப்பட்டதாகிறது அப்படின்னு தான் விஷயம். அதனால இந்த பிராகட்டியம்லாம் தனியாக ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஞானம்தான்.
அப்படின்னு அடுத்து தர்ம அதர்மம் பத்தி விசாரம் அடுத்து வரப்போறது. அநேக குணங்களை அவ வைசேஷிக மதத்துல சொல்ல ஒன்னு ஒன்னா எடுத்து இப்படி ஆராய்ஞ்சு பார்த்துன்னு வர அப்படிங்கிறது இதனுடைய சாரம். கவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.